டே டு டே ஃபைவ் ரவுண்ட் பண்ணனா சேவிங்ஸ் வேணும் தான். சேவிங்ஸ் இல்லைன்னா இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும்? 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறா, 20,000 ரூபாய் செலவு ஆகுது, எதில் போய் மிச்சம் பிடிக்குதுன்னே தெரியல. லைஃப் டைம் வர மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸு அது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. சேவிங்ஸுங்கிறது மொதல் விஷயம் வந்து சோறு உடை வீடு. நான் இது நான் விரும்புறது எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் தான் பார்க்குறேன். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஈஸி சேவிங் பட்ஜெட் கிசான் விகாஸ் பத்திரம்னு இருக்குது, அதில் போட்டிங்கன்னா உனக்கு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து டபுள் த அமௌண்ட் வரும். மேஜர் அமௌண்ட்டு ரெண்ட்டு தான், அந்த ரெண்ட்டை முதல்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கடன் வாங்காமல் வாழ்ந்தோம்னாவே வர்ற வருமானத்தில் கண்டிப்பாக வாங்கி நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். அதிகப்படியான ஆசைகளை வளர்த்துக்கும் போது தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அதில் பாதாளத்துக்கு போகும். கடன் வாங்காமல் வாழ்ந்தோம்னாவே வர்ற வருமானத்தில் கண்டிப்பாக வாங்கி நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். சேவிங்ஸ் வேணும் தான், பேலன்ஸ் பண்ணி போகிறோம் அவ்வளோதான். வேஸ்ட் வந்து நம்ம டெய்லி நீட்ஸை எவ்வளோ அளவு வந்து பேலன்ஸ் பண்ணி போகும்போது சேவிங்ஸும் அந்தளவுக்கு பண்ண முடியும். பிளானிங் பட்ஜெட் வந்து எது தேவையோ ஃபஸ்ட்டு அதை மட்டும் வாங்கிப்போம், அன்னெசரியாக வாங்குறது அவாய்ட் பண்ணிப்போம். ஸோ திடீர்னு அன்சர்டன் மெடிசன் ஏதாவது தேவைப்பட்டோம், அதுக்காக சேவிங்ஸ் எடுத்து வைப்போம். இப்போ எஸ்பெஷலி சென்னையில் நம்ம இருக்கணும்னா ரெண்டு பேர் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதனால் பசங்களோட எஜுகேஷன் எல்லாம் பார்க்கணும்னா சென்னை லைஃப்க்கு வந்து நம்ம ரெண்டு பேருமே ஏர்ன் பண்ணால் தான் பேலன்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். நிறைய இருக்குது, இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ், இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அது வந்து அவங்கவுங்க தேவைகளை பொறுத்து அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலை பொறுத்து சேவ் பண்ணும். பட் பேசிக் சேவிங்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். சேவிங்ஸ் இல்லைனா இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும்? எல்லாமே சேவிங்ஸில் தானே போகுது, செலவுகள் அதிகமாக தான் இருக்குது. 10 ரூபாய் சம்பாதிச்சா 20 ரூபாய் செலவாகுது, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறா 20,000 ரூபாய் செலவாகுது, எதில் போய் மிச்சம் பிடிக்குதுன்னே தெரியல. ஆனால் நாங்கள் பட்ஜெட் போட்டு தான் போய் செய்வோம். இந்தந்த வேலைக்கு இவ்வளோ காசு, இந்த மாதத்துக்கு இவ்வளோ வச்சு ரன் பண்ணலான்னு முடிவு பண்ணி தான் செய்கிறோம். சம்பளத்தை வச்சுருக்கோம். அவங்க நம்பிக்கையாக தன்னம்பிக்கையாக இருக்கலாம், அவங்களுக்கு நினச்சதை வாங்கிக்கலாம், இல்லைனா ஒருத்தவங்களை கை எதிர்பார்க்கணும் நம்ம எல்லாத்துக்குமே. ஆமாம், டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. வேலை செய்கிறது நல்ல இடம் வாங்கலாம், கோல்டு வாங்கி வைக்கலாம், பேங்க்கில் போட்டு டெபாசிட் பண்ணி வைக்கலாம். சேவிங்ஸ்னது ரொம்ப முக்கியம், அது லைஃப் லாங் வர மாதிரி பார்த்துக்கணும். சின்ன சின்ன சேவிங்ஸ்னும் போது அது வந்து டைம் சின்ன சின்ன மீன் டைம் வந்து என்ன ஒரு எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். லைஃப் டைம் வர மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸு அது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. பட்ஜெட் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் போகும்போது என்னோடய சேலரி பொறுத்து நான் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குறேன்னா இதோட பட்ஜெட் இப்படி தான் நான் எப்போவுமே வச்சுருப்பேன், அதுக்கு மேலே லிமிட் தாண்ட மாட்டேன். ஒரு செப்பல் வாங்குறேன்னா அதோட லிமிட்டும் அதே தான் அமௌண்ட்டு ஃபிக்ஸடாக வச்சுருப்பேன், அதுக்கு மேலே வாங்க மாட்டேன். ஏன்னா நம்ம அதுக்கு மேலே வாங்க வாங்க அதுக்கு மேலே இன்னும் அதிகமாக வாங்க வேண்டிய மாதிரி மைண்ட் செட் ஆகிடும். அதனால் பட்ஜெட் பத்மநாபி தான் நான். பெண்கள் எல்லாமே கட்டாயமாக மனுஷனாக பிறந்தவங்க எல்லாமே வேலைக்கு போய் தான் ஆகணும். பெண்கள் வந்து இப்போ மஸ்டர்ன்னு ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலியில் வந்து இப்போ ஒரு மேரேஜ் ஆகுதுன்னா அவங்க அந்த பையன் வந்து கடன் வாங்கி தான் பண்ணியிருப்பார். அதனால் அவர் என்ன பண்ணுவார், ஐடியா பண்ணியிருப்பார், இந்த பொண்ணோட சேலரியும் சேர்த்து ஐடியா பண்ணி ஃபேமிலி ரன் பண்ணுறது அந்த கடன் அடைக்கிறத பற்றி ஐடியா பண்ணியிருப்பாங்க. அதனால் பெண்கள் வந்து கட்டாயம் வேலைக்கு போகணும், அவங்களோட ஃபேமிலிக்காகவும் வாங்குறாங்க, போய் தான் ஆகணும். அதே நேரத்தில் அவங்களோட தேவைகளும் அவங்கள பூர்த்தி பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ஓன் பர்ச்சேஸ்க்காக அவங்களோட சேலரியிலேருந்து இது பண்ணிக்கலாம், யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. நான் இது நான் விரும்புறது எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் தான் பார்க்குறேன். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஈஸி சேவிங் பட்ஜெட் கிசான் விகாஸ் பத்திரம்னு இருக்குது, அதில் போட்டிங்கன்னா உனக்கு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து டபுள் த அமௌண்ட் வரும். அது நம்ம வேணா இப்போ எடுத்துக்கலாம், இல்லைனா திரும்ப வந்து ரீடெபாசிட் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூட்டி பண்ணலாம், அது வந்து லைஃப் லாங் வரும். அந்த மாதிரி இது சேவிங்ஸுங்கிறது மொதல் விஷயம் வந்து சோறு உடை வீடு, இந்த நெசசிட்டிங்கிறத நம்ம ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் சேவிங்ஸ். இது மூணுதும் இல்லாமல் பண்ணுற சேவிங்ஸுங்கிறது நம்மளை நம்ம ஏமாற்றிக்கிறது மாதிரி. ஏன்னா இந்த அடித்தளத்தில் உள்ள இந்த மூணு விஷயங்களை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறது நியாயமான ஒரு ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்று. அதுக்கு பிறகு அவங்களுடைய வசதிக்கு தகுந்தாப்பில் சேவிங்ஸு தேவை தான். அதே நேரத்தில் வயிற்ற கட்டி வாயை கட்டி சேர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி சேர்த்து பெருசாக ஒன்றும் யாரும் எதையும் சாதிக்க போகிறதில்லை. இன்னும் உலகத்தில் அதாவது இன்றைக்கி இருக்க இந்த கணினி யுகத்தில் எல்லாமே இன்றைக்கி எப்போ வேணாலும் வாங்க முடியும். ஒன்லி டிஃப்ரென்ஸு வந்து அந்த நேரங்களில் ஏற்படுற கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன், ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன். அதனால் ஒன்றும் பெருசாக இந்த சேவிங்ஸ் இல்லைன்னா நம்மளை அப்படியே வந்து நம்ம அப்படியே இதாகிடுவோம், ஃப்ளாட் ஆகிடும் அப்படின்லாங்க. ஆனால் அதுக்குன்ட்டு நம்மளால் முடிஞ்சதை நம்ம பிள்ளைங்களுக்கோ
இப்போ குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம்னா நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம், தரமான ஸ்கூலில் கூட அதுவே ஒரு சேவிங்ஸ் தான். அது நம்ம கடமைனா கூட நல்லதாக நம்ம பண்ணும்போது அதுக்கான செலவுகள் வரதான் செய்யும். அதனால் இதெல்லாம் நல்லபடியாக நம்மளுடைய நேர்மையான செயல்களை எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு மிஞ்சுறத சேவிங்ஸ்னு ஒரு தொகை கிடைக்கும் பட்சத்தில் பண்ணோம்னா அது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். இன்கம் வந்து ஒரே மாதிரி இருக்காது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். அதனால் வர்ற வருமானத்தில் மெயின்லி உங்களுக்கு முதல்ல ரெண்ட்டு, இன்றைக்கி சென்னையை பொறுத்த வரைக்கும் மேஜர் அமௌண்ட்டு ரெண்ட்டு தான். அந்த ரெண்ட்டை முதல்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கடன் வாங்காமல் வாழ்ந்தோம்னாவே வர்ற வருமானத்தில் கண்டிப்பாக வாங்கி நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். அதிகப்படியான ஆசைகளை வளர்த்துக்கும் போது தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அதில் பாதாளத்துக்கு போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு போதுமென்ற மனம், நம்மளோட உயரம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணோம்னா எந்த மனிதனுக்குமே ஏமாற்றம்ங்கிறதே இருக்காது. அதுதான் என்னுடைய பணிவான கருத்து. இதுதான் இட் இஸ் எ மெசேஜ். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.